வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல ஹாஸ்டல் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் கேர்ள்ஸ் இந்த மாதிரியான கேர்ள்ஸ் வந்து எப்படி அவங்களோட ஸ்கின்னை பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட ஃபிளாலெஸ் ஸ்கின் இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை கரண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் காலைல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிறது தானே யோசிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராடக்ட் ரொம்ப அவசியமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ். அது ரொம்ப பர்டிகுலராக உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிரைட்டனிங் வேணுமா அதுக்கேற்ற மாதிரி, நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் உங்களோட ரெகுலர் ஃபேஸ் வாஷாக இருக்க போகுது. அப்போ ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். அடுத்து வந்து டே க்ரீம். நீங்கள் டே க்ரீம்னு போயிட்டீங்கன்னா அதிலே மாய்ஸ்சரைசர், எஸ்பிஎஃப், சன்ஸ்கிரீன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குமா. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு டே க்ரீமே இனஃப். ஸோ நல்ல ஒரு டே க்ரீம் உங்களோட உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல டே க்ரீம். டே டைமில் இது ரெண்டுமே உங்களுக்கு போதும். இதை தவிர பெருசாக எதுவும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து நைட்டு. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிடிஎம் ரொட்டீன் கம்பல்சரி. சிடிஎம் ரொட்டீன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கிளென்சர், ஒரு டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர். அதாவது கிளென்சிங் வந்து நீங்கள் எப்போதும் பண்ணுற ஃபேஸ் வாஷாக இல்லாமல் இன்னும் நல்லா டீப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அலைஞ்சிட்டு வர அந்த அழுக்கு இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் எடுத்து விடுற மாதிரி நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கிளென்சர். அதுக்கப்புறமா ஒரு டோனர். டோனர் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி. ஸ்கின் மிஸ்ட் இருந்தால் ஓகேனா ஒரு ஸ்கின் மிஸ்ட் டோனர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல டோனராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு போஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோனர். அடுத்து நைட் டைம் ஃபுல்லாக உங்களை பாதுகாக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். இதுதான் ஒரு டேக்கு உங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன். அடுத்து வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்னென்ன வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் வந்து அரிசி மாவு, கடலை மாவு இல்லைன்னா பாசிப்பயிறு மாவு. கடலை மாவு வந்து ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் இந்த மாதிரி உள்ளவங்க வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடலை மாவு செட் ஆகாது, நான் போட்டு பார்த்துருக்கேன் உங்களுக்கு எனக்கு ட்ரை ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பாசிப்பயிறு மாவு வாங்கி வச்சுக்கோங்க. கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு கொஞ்சம் கொஞ்சம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு சார்கோல் பவுடர். நேச்சர்ஸ் தத்துவோட சார்கோல் பவுடர் வந்து டப்பாவோடே கொடுப்பாங்க. ஹாஸ்டல் கேர்ள்ஸ்லாம் நீங்கள் டப்பாவோடே அப்படி வச்சுக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு அழகான டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப மஸ்ட்டு முல்தானி மெட்டி. அது வந்து நேச்சர் சத்துவா பிராண்ட்லேயே உங்களுக்கு அஃபோர்டபுளில் கிடைக்கும். அதுவே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பிகாஸ் அதை நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை விட நல்ல பிராண்ட் தெரியுமா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் தான், 250, 150, 200 கூட தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ரோஸ் பெட்டல் பவுடர் இல்லைன்னா நீ பவுடர் இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சாண்டல்வுட் பவுடர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பிராண்ட்லேருந்து அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சாண்ட்வுட் பவுடர்லாம் நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்பவே கருத்து போயிடும். அதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் பெட்டல் பவுடர், நீம் பவுடர் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 ஹெர்பல் ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் வரிசையாக சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்ல ஒரு டே க்ரீம் போட்டுக்கோங்க. டோனர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், போட்டுறனா போட்டுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக டே க்ரீம் போயிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போயிடலாம். அவ்வளோதான். டே டைமில் இதை தவிர பெருசாக ஒன்றும் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஈவினிங் வந்தோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நைட் டைம், டெய்லி நைட் டைம் கம்பல்சரி சிடிஎம் ரொட்டீன். அது உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோஸ் கூட நிறைய போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தப்பான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல வந்து ரிசல்ட் இருக்காது, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இருக்கும், கருக்கும் பிம்பிள்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான சூப்பரான ஒரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சிடிஎம் ரொட்டீனுக்கு. அவ்வளோதான். ஸோ டெய்லியும் நீங்கள் பண்ண போகிற ஸ்கின் கேர் ரொட்டீன் இவ்வளோதான். இதுதான் ரொம்ப சிம்பிள், இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா கேர். நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஸ்கினுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தாகணும். அப்போ தான் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ப்ராப்பர், இது வந்து பேசிக். நான் டெய்லி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லை, அது வந்து பேசிக். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு. ஸோ அதுக்கு வாரத்தில் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சண்டே அண்ட் வெனஸ்டே. இந்த ரெண்டு நாளுமே உங்களோட ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டே அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. எப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரியே நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். நான் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும்.
இந்த ஸ்கின் கேர் மெயின்டெய்னிங் பட் வந்து ஒரு வாரம் ஃபுல்லா உங்களோட ஸ்கின்ல தங்கி இருக்க அழுக்கு இம்பியூரிட்டிஸ் அது மாதிரி டான் ஆயிருந்த டானை ரிமூவ் பண்றது அது மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே ஸ்கின் வந்து க்ளோ ஆக்குறது ஸ்கின் லைட்டன் பண்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்கின் கேர் மெயின்டெய்னிங்கே பண்ணும் ஸோ இதை மட்டுமே நீங்க பண்ணாலே போதும் இன்கேஸ் நீங்க ஹாஸ்டல் கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ஸ்டீம் பண்றதுக்கு வந்து பண்ற அளவுக்கு எனக்கு கிண்ணம் கிடையாது அந்த கிண்ணத்துல வந்து என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாக்ஸ்ல நீங்க வந்து சுடுதண்ணி கிடைக்கும் அவைலபிள் தானே ஸோ சுடுதண்ணி வாங்கிட்டு அதை வந்து டவலை முக்கி கூட நீங்க போஸ் ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணலாம் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ணாலே அவங்களோட ஒரு வாரம் ஃபுல்லா இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருவீங்க ஸோ ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வெனஸ்டே சண்டே வந்து பீல் ஆஃப் மாஸ்க் போட்டு இந்த மாதிரி பண்றோம்ல சேம் ப்ராசஸ் தான் அது எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி கிளென்சர் அடுத்து ஹாட் டவல் பாத் வந்து ஆப்ஷனல் தான் உங்களால முடியும் அந்த டைம் சண்டே மாதிரியே எனக்கு ஹாட் வாட்டர் கிடைக்கும் நான் வந்து டவல் வச்சு முக்கி அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் நீங்க அந்த ஸ்டெப்பை பண்ணுங்க இல்லைன்னா அது வந்து வெனஸ்டே வந்து ஆப்ஷனல் தான் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்க்ரப்பிங் அரிசி மாவு எதுக்கு சொன்னேன் ஸ்க்ரப்பிங்க்கு தான் சொன்னேன் அதை மட்டுமே போதும் இந்த அரிசி மாவு ஸ்க்ரப்பும் மட்டுமே உங்களுக்கு போதும் அடுத்து வந்து ஸ்க்ரப்பிங் அடுத்து வந்து நல்ல ஒரு பேக் இந்த பேக் வந்து நீங்க ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல பிராண்ட் ரோஸ் வாட்டர் அதனாலதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் அதாவது ரோஸ் வாட்டர்னா நிறைய பேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி ஒர்க்கிங் கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க டக்குன்னு வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு ரோஸ் வாட்டர் கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல பிராண்ட் எதுவுமே வைக்கல நீங்க ஆன்லைன்ல அர்பன் பொட்டானிக்ஸோடதோ இல்ல காமாவோடதோ இல்ல வந்து காதியோடதோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஒரு ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க பேக்கு கூட ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நார்மல் வாட்டர் கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் வந்து ஆப்ஷனல் தான் நல்லா இருக்கணும் நல்ல ஒரு பிராண்ட் ரோஸ் வாட்டர் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க தண்ணியவே ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் போடலாம் என்ன ஃபேஸ் பேக் போடலாம் ஒரு நாள் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் போடலாம் அடுத்த வாரத்தில் நீங்க வந்து சார்கோல் ஃபேஸ் பேக் போடலாம் அடுத்த வாரத்தில் வந்து நீங்க கடலை மாவோ பாசிபேர் மாவோ ஏதோ வச்சிருக்கீங்களா அதோட ஃபேஸ் பேக் போடலாம் அப்புறம் ரோஸ் பெட்டல் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேஸ் பேக்கை வெனஸ்டேனுக்கு நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பா பேக் முடிச்சோன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற டோனர் வச்சு ஸ்கின்னை வந்து நீட்டா போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் ஓபன் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து இன்னும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிடும் ஸோ அதனால நீட்டா போஸை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க ஸோ அவ்வளவுதான் சண்டே ஒரு ஸ்கின் கேர் மெயின்டெய்னிங் வெனஸ்டே ஒரு ஸ்கின் கேர் மெயின்டெய்னிங் சண்டே பீல் ஆஃப் மாஸ்க் போட போறீங்க வெனஸ்டே வந்து ஒரு பேக் போட போறீங்க இது ரெண்டுல ஒரு டிஃபரன்ஸ் வந்து அவ்வளவுதான் இது இல்லாம நான் எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் வந்து எனக்கு டைம் இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரைடே எடுத்துக்கோங்க ஃப்ரைடே ஈவினிங் வந்து எதுவுமே கிடையாது ஸ்க்ரப் கிடையாது அதே மாதிரி ஸ்டீம் கிடையாது எதுவுமே வேணாம் கிளென்சர் ஒரு பேக்கு ஒரு டவுனர் இந்த மூணு ஸ்டெப் தான் நீங்க ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூணு ஸ்டெப் தான் பண்ணணும் ஏன்னா வாரத்தில் 2 times தான் நீங்க ஸ்க்ரப்பிங் பண்ணணும் வாரத்தில் 2 times தான் நீங்க ஸ்டீமிங்கும் பண்ணணும் ஸோ அதனால இந்த மற்ற ரெண்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இதோடய நீங்க முடிச்சுக்கலாம் பேக்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு 5 minutes இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனும் உங்களுக்கு முடிஞ்சிடும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரைடே வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான் நல்லா கேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரைடே இதை தவிர பெருசாலாம் ஒன்றும் நீங்க பண்ணவே தேவையில்லை ஏன்னா ஸ்கின்னுக்கு நம்ம அப்பப்போ கேப் விடணும் டெய்லியுமே நம்ம சிடிஎம் ருட்டீன் பண்றோம் வாரத்தில் 3 நாள் இப்படி ஒரு மெயின்டெனிங் 2 நாளோ 3 நாளோ இப்படி ஒரு மெயின்டெனிங் பண்றோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்கவங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு ப்ராப்பரா சூப்பரா இருக்கோ இப்போ நான் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றேன்ல ஸோ என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு கிளியரா சூப்பரா இருக்கோ அதே மாதிரியே தான் உங்களோட ஸ்கின்னும் இருக்கும் இதை தவிர நீங்க பெருசா எதுவுமே பண்ண வேணாம் பயப்பட வேணாம் என்னால வீட்டுக்கு போனாதான் என்னோட ஸ்கின் கேர்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது நானும் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன் ஒரு 6 months அவ்வளவுதான் இருந்திருக்கேன் பெருசாலாம் இல்ல பட் அந்த டைம்லயும் என்னோட ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ் நான் இப்படிதான் பண்ணுவேன் சோ அதை நான் மனசுல வச்சு நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லியிருக்கேன் கண்டிப்பா ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் கேர்ள்ஸ் காலேஜ் போறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க நம்மளோட சேனல் தமிழ் பியூட்டி டாக் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்களா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும் ஷாடா பை பை தேங்க்யூ